நாம் எல்லாருமே காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே யார் முகத்தையாவது பார்ப்போம் வீட்டில் இருக்கிறவங்க முகத்தை அப்படி இல்லைனா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள் வந்து வச்சுருப்போம் சாமி படங்களாக இருக்கட்டும் இல்லை நமக்கு பிடிச்சவங்களுடைய படங்களாக இருக்கட்டும் இல்லை பூக்களாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலைமையை பொறுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம காலையிலே எழுந்துருச்சு இதைத்தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டுருப்போம் அதே மாதிரி தான் தெய்வங்களுடைய படங்களையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களுடைய படங்களையும் பார்க்குறப்போ ஒவ்வொரு விதமான பலன்கள் வந்து அன்னைக்கு நடக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம லைக் பட்டனை இப்பவே தட்டி விட்டுருங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே நம்ம ஒரு படங்கள் பார்க்குறோம் அதுவும் சாமி படத்தை பார்க்குறப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை நீங்கள் அறியாமல் தூங்கி எழுந்திரிச்சதுமே தர தரனு உங்களை இழுத்துட்டு போய் அந்த தெய்வத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த நாள் சிறப்பாக இருக்கும் அது எந்த தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய விநாயகர் தாங்க காலையில் நம்ம போது விநாயகரை நம்மளை அறியாமலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரே நிமிஷம் விநாயகர் படத்தை பார்த்து உத்து பார்த்து ோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்கு ஏதோ நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தமே உங்களை தேடி வரும் கஷ்டங்கள் கூட அதாவது ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளிலிருந்து அன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கிது அப்படின்னும் அர்த்தம் இல்லை நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலுமே விநாயகருடைய படத்தை காலையில் தூங்கி எழுந்திருச்சதுமே யாருடைய முகத்தையும் பார்க்காம முதல் முதல்ல விநாயகர் படம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அதுவும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உத்து பார்க்குறீங்க உங்கள் அறியாமலையே அப்படின்னு செய்கிறப்போ கண்டிப்பாக அன்றைக்கி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விநாயகரை பார்ப்பது அவ்வளோ எளிதான விஷயங்கள் கிடையாது உங்களுடைய பார்வையில் உடனே அவர் மாட்டார் இல்லை நீங்கள் போய் நின்று விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனால் நமக்கு நான் நினச்சது நடக்கும் அப்படியும் கிடையாது காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே விநாயகர் வந்து உங்களை அவர்கிட்ட இழுத்துக்கிட்டு போவார் தானாகவே அப்படி உங்களை இழுத்துக்கிட்டு போய் நிற்க வச்சு அவர் உங்களுடைய பார்வையில் பட்டால் மட்டும்தான் அன்றைக்கி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் சாதாரணமாக வெளியில் போகிறீங்கன்னா சாமி கும்பிட்டு போகிறது ரொம்பவே நல்லது அதுவும் ஒரு சில பிரச்சனைகள் உங்களை காப்பாற்றும் இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் தானாக ஒரு தெய்வம் வந்து நிற்கிது அதுவும் விநாயகர் வந்து நிற்கிறாரு அப்படின்ற போது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயங்கள் அன்றைக்கி நல்ல விஷயம் விஷயங்களாக நடக்கும் பண விஷயங்களாக இருக்கலாம் நீங்கள் பணம் எதிர்பார்த்து உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் இல்லை சுப நிகழ்ச்சிகள் வந்து நல்லபடியாக அன்னைக்கு முடியலாம் இல்லை ரொம்ப நாளாக ஏதோ ஒன்று நினச்சிகிட்டு இருக்கீங்க அது இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய பார்வையில் விநாயகர் வந்து அதிகாலையிலே தூங்கி எழுந்திரிச்சதும் உங்களுடைய பார்வையில் படுவார் காலையிலே விநாயகர் என் பார்வையில் படலைங்க ஆனால் என்னன்னே தெரியல தானாக வந்து விநாயகரை பார்க்குறதுக்கு என்னுடைய பார்வை வந்து விநாயகர் படம் படத்தை நோக்கியே போய்கிட்டே இருக்கு அடிக்கடி என்னுடைய சிந்தனை வந்து விநாயகர் மேலேயே போய்கிட்டு இருக்கு என்னை அறியாமலேயே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் வரப்போகுது நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது அன்னைக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கங்க கண்டிப்பாக நடக்கும் நிறையா பேருக்கு நடந்துருக்கும் அவங்க கமெண்டில் மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா விநாயகளை தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான் அவர் உங்களுடைய பார்வையில் வந்து பட்டார் அப்படின்னாலே ஏதோ உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நல்லது விஷயங்கள் நடக்க போது இன்னும் படிப்படியாக மேலே வந்து ஏற போகிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையே வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் உங்களுடைய பார்வையில் பட்டு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைய பதிவில் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானை பற்றி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் விநாயகரை பார்த்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன அர்த்தங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருக்கேன் மற்றொரு வீடியோ பதிவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவுக்கு நன்றி வணக்கம்